பிரைசலான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலை விலை அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை முன்பாக நிற்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிற எல்லா பிள்ளைகள், விசுவாசிகள், மற்ற எல்லா பிள்ளைகள் நன்றாயிருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிமிர்ன ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜபத்தோடு ஒவ்வொரு நாளும் காலை விலையில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, பயனடையுங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உண்மையா உயர்த்தி மேன்மையான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. அன்பான தேவ ஜனமே, விசுவாசத்தில் உறுதியேறுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களை கரம்பிடித்து நடத்துவார். தாமதம் என்று இன்றைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். 44 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:3 தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவள் மேல் தண்ணீரை. அல்லேலூயா. எந்த தாகம்? உலகத்தில் அநேகருக்கு அநேக தாகம் உண்டு. கடந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தாகம் என்ன? ஆத்துமக்கள் அழிந்து போகிற, ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தின் சிற்றின்பத்தில் ஓடுகிற மக்கள், உலகத்திலே மடிந்து போகிற மக்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற தாகம் அல்லவா? அன்பான தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் என்ன தாகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்? கர்த்தரை குறித்ததான தாகம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தாகம் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற தாகம் இருக்க நான் நேசித்த மகன் என் தாகம் தீர்க்கல, ஆகையாலே நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை வாலிப சமுதாயம் அவிதமாக இன்றைக்கு உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். அன்பான தேவஜனமே, உன் தாகம் எதுவா இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளே. உன் வாழ்க்கை வறண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கை வறண்டு கொண்டிருக்கிறது, வளர்ச்சியற்ற வாழ்க்கையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது ஆண்டவரே, வாடி போயிருக்கிறது ஆண்டவரே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை, அப்பேற்பட்ட செழிப்பை தேவன் உருவாக்க ஆறுகளை, உன் சந்ததி மேல் என் ஆவியோ உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். உன் சந்ததி மேல் அவர் ஆவி ஊற்றுவாரா? ஆகையால் உன் சந்ததி குறித்தான எச்சரிக்கை உனக்கு வேண்டும். உன் சந்ததி ரட்சிக்கப்பட வேண்டும், உன் சந்ததியை தேவனை தேட வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு காணப்பட வேண்டும் என அன்பான தேவ ஜனமே. ஆகையால் தேவன் உண்மையாகவே உன்னை தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் அந்த ஆவியோ நீ பெற முடியாது, உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையாலே ஆவிக்குரிய தாகமுள்ள மகளாய் மகனாய் காணப்படு. உன் சந்ததி சந்ததி தேவன் தாமே தலைமுறை தலைமுறை மட்டும் தேவன் ஆசீர்வாதத்தை அள்ளித்தர வல்லவராய் இருக்கிறார். இன்றைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் அற்புதமான வார்த்தை நமக்கு கொடுத்தபடியா ஜெபிப்போமா? கர்த்தாவே, ஒரு அற்புதமான வார்த்தை இன்றைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுறீங்க. இந்த வார்த்தையை ரிஷீவ் பண்ணி கொண்டு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். Praise the Lord. God bless you.